ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இதுக்கப்புறம் தான் கதையே வேற லெவலில் போக போகுது. இந்த எபிசோட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸாக தான் வரும். எதுக்கு விளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளண்டரால 9வது எபிசோடு. இதுதானே அந்த டீமன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறானுங்க. என்னால் நம்பவே முடியல. இன்னும் இது இங்கே பறந்துக்கிட்டே தான் இருக்குது. எதுக்காக இது இங்கே வந்திருக்கு? எல்லாரும் அந்த ஹெலிகாப்டரே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஹெலிகாப்டர் என்னென்னா அட்டாக் பண்ணுறப்ப நம்ம ஜெயில் என்னென்னா வாழ் உருவாக்கி எல்லா மக்களையும் காப்பாற்றிட நம்ம ஜெயிலுக்கு அதுகிட்டேருந்து நெருப்பாக தான் வந்துச்சு. இவ்வளோ பவராக இருக்கு. அது திரும்பி வருதுன்னு சொல்ல அந்த ஹெலிகாப்டர் என்னென்னா ராக்கெட் லாஞ்சு விட அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டாக கடைசி நேரத்தில் நம்ம ஜெயில் நான் எல்லாரையும் காப்பாற்றிடுறான். எல்லாருக்கும் இது ஆகலைன்னு நம்ம ஜெயில் சந்தோஷப்பட திடீர்னு நம்ம ஹீரோ எல்லாரும் கேளுங்க, அது திரும்பி வந்து அட்டாக் பண்ணால் யாரும் உயிரோடு இருக்க போகிறதில்ல. நைட்ஸ் எல்லா மக்களையும் நீங்கள் அண்டர் கிரவுண்டு கூட்டிகிட்டு போங்க. ஜெயில் இன்னொரு வாழை உருவாக்க அது எப்போ வேணும் அட்டாக் பண்ணலாம். நிறுத்துற ஆர்டர் போகிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அதுக்கு ஹீரோ, அது என்னன்னே உனக்கு தெரியாது. எல்லா மக்களையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களே, இப்போ உனக்கு நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ற காமிக்க ஜெயில் ஹீரோட ஸ்டாரை பார்த்து வாயை பிளந்துற. இது என்ன சிம்பிள் தெரியுமா? கானல் போனது திரும்பி வந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ண போறான். நம்ம ஜெயிலுக்கு மனசுக்குள்ள என்னன்னா கானல் அதுவும் தேடிக்கிட்டு இருக்கவனா? வாய்ப்பே இல்லை. ஆனா லெஜெண்டரிஸ் எல்லாம் வாருக்கு அப்புறம் என்னன்னு தெரியாது. அந்த டைத்துல இவ்வளவு பெரிய பதிய அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இவதான் அந்த லெஜெண்டரிஸா? நம்ம ஹீரோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லாரையும் வெளியே அனுப்பு. அதோட கவனத்தை என் பக்கம் திருப்புறேன். நானா என்னன்னா அது இப்பயே பண்ணு. எல்லாரும் இந்த பக்கம் போகணும்னு இவன் சொல்ல எல்லாரும் ஓடியாரங்க. ஒரு சின்ன குழந்தை மட்டும் அதே இடத்துல நின்று அழுதுகிட்டு நம்ம ஹீனா வந்து உனக்கு எதாவலன்னு சொல்ல அந்த ஹெலிகாப்டர் என்னன்னா நம்ம ஹீனா நோக்கி ராக்கெட் லஞ்சு விட நம்ம ஹீரோ ரெண்டை வெட்டிட அந்த ராக்கெட் அதே இடத்துல வெடிச்சிடுது. அந்த போக முடியாதுல நம்ம ஹீரோ வேகமா அந்த ஹெலிகாப்டர் பக்கம் போக உங்களால முடியும் எல்லாரும் உங்களால முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோ அது கிட்ட போறப்ப திடீர்னு கைங்களா வந்து ஹீரோ தள்ளி விட்டுடுது. இவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்க்க அந்த கையெல்லாம் அதை நோக்கி போகுது. அப்படின்னா அதுங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ண போதா? ஆனா அது அளவுக்கு அதிகமா வந்திருக்க. மறுபடியும் ஹீரோ அது பக்கத்துல போக அந்த கையில நம்ம ஹீரோ தொட வர நம்ம ஹீரோ பின்வாங்கிட்டு மறுபடியும் அதுங்க தொடாதபடி அதுக்குள்ள பூந்து போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்னன்னா அதுங்க எதுக்கு நம்ம லிங்கோட தலையிடுதுங்க, அதுங்க எதையும் கிட்ட விடாதுங்க, ஆகுனியும் தான். நம்ம ஹீரோ வழிய விடுன்னு சொல்ல மறுபடியும் ஹீரோவுக்கு ஷாக் அடிக்குது. மறுபடியும் ஹீரோ கண்ணில் அந்த நம்பர்ஸ் வர நம்ம ஹீனா இல்லை மறுபடியுமா? நம்ம ஜீல் என்னன்னா என்னது மறுபடியும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்துச்சு. அப்போதான் அவரோட கண்ணில் அந்த நம்பரை பார்த்தேன். ப்ளீஸ் லிண்ட்டை காப்பாத்துங்க. முடியாது, ஏன் எங்களோட மிலிட்ரியில் அதை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நாங்கள் மீறி அட்டாக் பண்ணால் அப்படி எங்களுக்கு என்ன கிடைக்குன்னா மாறணும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஹீனா அதை கேட்டுட்டு மாறணாமா? அப்படி ஹீனா எல்லாரையும் திரும்பி பார்க்க எல்லாருமே தலைமுடிஞ்சு நிற்க நம்ம ஹீனாவுக்கு அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு ஹீனாவுக்கு நல்லாவே புரியுது. நாங்கள் இப்போ எதை பண்ணாலும் எங்களோட சட்டத்தை மீறுற மாதிரி ஆகிடும். அப்படின்னா லிங்க்ட மட்டும் தனியாக சண்டை போடணுமா ஹீனா கேட்க அதுக்கு ஜெயில். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிகமாக ஷாக் அடிக்க நம்ம ஹீரோ மறுபடியும் இந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். மறுபடியும் ஹீரோ ஜம்ப் பண்ண அந்த கை என்னன்னா நம்ம ஹீரோ அடிச்சிருது. ஹீரோ தரையில் விழுந்துட ஹீனானா லிங்க்டு சொல்லிட்டு போக நம்ம நானா பிடிச்சிக்கிட்டு போகாத. ஆனால் லிங்க்டு தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆனால் அவன் சட்டத்தை மீறுறான். ஆனால் அவர் நம்மளை எல்லாரையும் காப்பாத்துறாரு. அது ரொம்ப பவர்ஃபுல்லானதான். லெட்டினன் என்னாச்சு? இல்லை உங்களை உருவாட்டி கூட சட்டத்தை மீற விட மாட்டேன். இருந்தாலும் லின் என்னோட கண்ணாடியை பார்த்தியா சார்? என்ன சார் சொல்றீங்க? கண்ணாடி இல்லாமல் எனக்கு சரியாக கண்ணு தெரியல. அதனால நான் யாரை அட்டாக் பண்ண போறேனோ சரியாக தெரிய போறதில்ல. ஜெயில் அட்டாக் பண்ண எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த போன உடனே பிடிச்சிருது நம்ம ஜெயில். மூணு அனுப்ப அதையும் பிடிச்சிருது. ஜெயில் என்னன்னா அனுப்பிக்கிட்டே இருக்கேன். நம்ம ஹீரு ஜெயில் பண்ணுறத ஆச்சரியமாக பார்க்க நம்ம லின் என்னன்னா சார் நீங்கள் சட்டத்தை மீறீங்க சட்டம். இப்போ நீ என்ன சொன்ன? பாதையில் ஏதாச்சும் இருக்கா? எனக்கு சரியாக கண்ணு தெரியல. லின் என்னோட கண்ணாடியை கண்டுபிடிச்சே இல்லையா? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இப்போ கொஞ்சம் கண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ண இதை கேட்டு சோழிச்சிஸ் எல்லாரும் எனக்கு தான் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கையில் கிடைக்கிறத தூக்கி வீச என்னோட தொப்பி என்னோட கண்ணை மறைக்குது. எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜெயில் என்னன்னா எப்படி போகலான்னு பாருன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரே ஜம்ப்பு சீக்கிரமாக அதுக்கிட்ட போயிட ஒன்றால் முடியும் லிங்க்ட். ஹீரோ ஆச்சரியமாக பார்க்க ஏ எதுக்கு அட்டாக் பண்ணாமல் இருக்க அப்படி சொல்ல யாரோ ஒருத்தங்க அந்த ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ணதில் திருப்பி அது உள்ளே போயிடுது. ரெண்டு பேருமே வானத்தை பார்க்க
வானத்துல ஒரு பொண்ணு பறந்துகிட்டு இருக்க, அடுத்த சைடு நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்துட்டு, ரொம்ப காலம் கழிச்சு உங்களை பாக்குறேன் கமாண்டர் சோனகாரா. எல்லாரும் ஆச்சரியமா பாக்க, நம்ம ஜீல் நீ யாருன்னு கேக்க, அடுத்த சைடு நெஞ்சில புல்லட்டு பாஞ்சிருது, ரத்தம் வரத பார்த்தோன்னே ஜெயில் கீழே விழுந்துற, ஜெயில் உடம்புல இருந்து ரத்தம் எல்லாம் வெளில வர, நம்ம ஹீரோ வந்து அவன் சோட தூக்கி வச்சுட்டு, ஜெயில் உனக்கு என்னாச்சுன்னு கேட்க, அவனா சிரிச்சுக்கிட்டே அந்த துப்பாக்கி கீழே போட்டாடுறான். லீனா அவளை பார்த்து யாருன்னு கேட்க, என்னோட பேரு மிஸ்ஸுனா சோனாகார, நானும் லெஜெண்டரி இயர்ஸ்ல உள்ளவாதான். ஈட்ஸ் ஆஃப் பர்சியூட், என்னது ஈட்ஸ் ஆஃப் பர்சியூட்டா, நானா என்ன பண்றது தெரியாம இருக்காங்க. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், இங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்களை யாரையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன், கொல்றதுக்கு சொல்லிட்டு துப்பாக்கிய நீட்ட, வேணா சோனாகாரா, அவ என்னா யாரையும் பார்க்க மாட்டா, எல்லாரையும் போட்டதல்ல ஹீரோ இதெல்லாம் பார்க்க முடியாம ஜம்ப் பண்ண, அடுத்த ஹிண்டு நம்ம சோனாகாரா பிடிச்சிடுறா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சோனாகாரா. இவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்க்க, இதெல்லாம் நேர்த்து சோனாகாரா, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, இப்ப நான் சொன்னது புரிஞ்சிச்சுல சோனாகாரா, கட்டி பிடிச்சிட்டு, உங்களோட ஆர்டரை நான் இன்னைக்கு மீற மாட்டேன் கமாண்டர், ஆனா எனக்கு நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க, எல்லா மக்களையும் கொல்லுங்க, நிறுத்து சோனாகாரா. ஹீனா பக்கத்துல இருந்த ஆளை போட்டு தள்ளிட அவரோட பிளட் ஹீனா மேல விழுந்துருது. வேணாம் சோனாகாரா, இப்படி பண்ணாத, ஆனா நான் மாறிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சுட்டுக்கிட்டு இருக்கா, இல்ல நீ மாறல அப்படி சொல்லிட்டு ஹீரோ கீழே வந்துட, நீங்க பண்ணதானே நானும் பண்றேன், மெதுவா அமைதியா வேகமா எல்லாரையும் கொள்ளுங்க, இத நான் பண்ண நீங்க என்ன கண்டிப்பா பாராட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டதில்ல, நானா என்னன்னா ஹீனாவை காப்பாத்த, ஹீரோ நிறுத்துன்னு சொல்லிட்டு சோனாகாரா கிட்ட போக, சோனாகாராவோட பிளட் எல்லாம் ஹீரோட ரொம்ப ஸ்பீடா இருக்கு, கமாண்டர் என்னோட வழியில எதுக்கு குறுக்க வரீங்க, ஹீரோ அந்த புல்லட்ல இருந்து தப்பிச்சாலும் திருப்பி அதை அட்டாக் பண்ண வருது. சோனாகாரா ஹீரோவை பார்த்து, என்னோட பவர்ஸ் எல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா, என்னோட புல்லட்ஸ் நீங்க எங்க போய் ஒளிஞ்சிடும், தேடி வந்து உங்களை கொள்ளும், பின்னாடி வந்துட்டு இருந்த புல்லட்ஸ் என்ன டக்குன்னு ஹீரோ முன்னாடி வந்து அட்டாக் பண்ண, ஹீரோ கீழே விழுந்துற, ஹீனா ஹீரோ கிட்ட போக, டக்குன்னு ஹீனா தலைக்கு பின்னாடி கண்ணு வைக்க, அடுத்த செகண்டே நானாவை பிடிச்சி அவங்க தலையில கண்ணை வைக்க, ஹீரோ கண்ணை முடிச்சு பார்த்தா எல்லாரையும் பிடிச்சி வச்சிருக்கானுங்க, அங்க இருக்கவனை அடிச்சு போட்டு லீனா ஓட சொல்ல, பில் ஒன்னு விட்டுட்டான், பில் பின்னாடி பாருன் சொல்ல, அவன் அடிச்சுட்டு விலை மதிக்க முடியாதது ஒண்ணு நமக்கு திருப்பி கிடைச்சிடுச்சு. எல்லார் தலையும் கண்ணை பாயிண்ட் பண்ண சோனாகாரா வந்து, இவங்களையும் கொல்ல போறோம் தானே, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நிறுத்து, அப்படி நான் பண்ணாம இருக்கணும்னா நீங்க என்னோட பழைய கமாண்டரா வரணும். சோனாகாரா உன்னை நான் கொல்லணும்னு எனக்கு ஆசை இல்லை, நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிட்டீங்க கமாண்டர், நீங்க என்ன கொன்னா கூட அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன், ஆனா உங்களால இந்த நிலைமையில எதுவும் பண்ண முடியாது, அவரை பிடிங்க. ரிச்சி சீனியர், உங்களோட அன்பான எதையும் இருக்கிற வரையும் உங்களால யாரையும் கொல்ல முடியாது, எல்லாருக்குமே என்ன ரிச் சீனியர், ஒரு சின்ன பையனோட தலையில கண்ணு வச்சுட்டு, நீங்க பிளீஸ் திரும்பி வாங்க, வேணா நிறுத்து அழுவாத, நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். இந்த விஷயத்துல அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவரு ஃப்ரெஷ்ஷான பிளட்ட பார்த்தாதான் திரும்பி வருவாருன்னு நினைக்கிறேன், பிளீஸ் வேணா, நான் இவ்வளவு சொல்லி நீங்க பழையபடி வரலன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது, கண்டிப்பா நான் உங்க அம்மாவோட உன்னை விட்டுடுவேன் சொல்ல, அந்த பையன் அம்மாவை நினைச்சு அழுவே ஆரம்பிச்சிடுறா, நீங்க அந்த பையனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க ரிச் சீனியர், எல்லாத்தையும் முடிச்சிரு அப்படி சொல்லிட்டு அவ கிளம்ப, துப்பாக்கி சவுண்டு கேட்க சோனாகாரா திரும்பி பார்த்தா அந்த பையன் மட்டும் தான் நிக்கிறான், சுத்தி இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. லின்ன ஆச்சரியமா பார்க்க, லின்ன பிடிச்சிட்டு இருந்தவன் டப்புன்னு செத்துற, ஏய் சோனாகாரா உன்கிட்ட நான் அதை நிறுத்த சொன்னேன், எல்லாரும் அமைதியா இருங்க, அப்படின்னா நீ கேட்டபடியே உன்னை நான் கொல்ல போறேன், வேண்டா லீண்ட் அப்படின்னு நானா சொல்ல, உன்னை நான் அமைதியா இருக்க சொன்னேன்னு ஹீரோ முறைச்சு பார்க்க, நானாவுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுது. ஹீனா என்னோட இலக்கு என்னன்னு கேட்டில, அதே மாதிரி ஜீல் நான் யாருன்னு கூட கேட்டில, எல்லாரும் ஆச்சரியமா பார்க்க, நான் தான் அந்த பிளண்டரர் அப்படி சொல்லிட்டு ஹீனாவை தாண்டி போக, ஹீனாவை பிடிச்சிட்டு இருந்தவன் அப்படியே வெடிச்சிடுறான், இந்த நேஷன்ல இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும் அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படி சொல்லி இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு தான் நம்ம ஹீரோட ஃபுல் பவரை பார்ப்பீங்க, அடுத்த எபிசோடு வேணா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், பை, சி யூ, டேக் கேர், பை.